இந்த புருட தத்துவம் என்பது எப்படி தெரியுங்களா, ஒரு செயல்பாட்டை இப்படித்தான் செயல்பட வைக்க வேண்டும் என்கிற ஃபார்முலா. இன்றைக்கி சொல்லணும்னா நாம் இன்றைக்கி மொபைல் பயன்படுத்துகிறோம், இந்த மொபைலுக்கு ஒரு சம்மரி எழுதுவாங்க. நீங்கள் ஒரு இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் எடுத்துட்டிங்கன்னா தெரியும், ஒரு செயல் உங்களுக்கு பார்த்துன்னு டக்குன்னு தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குன்னு ஒரு கோடு எழுதணும். இந்த இப்போ நம்ம 10 இலக்கமுடைய எண் நம்முடைய கைபேசியில், அந்த எண்ணை தட்டினோம்னா அந்த எண்ணுக்கு அது அழைப்பு போகுது. எப்படி போகுது? இதெல்லாம் அந்த கோடு வேர்டு எழுதி அதெல்லாம் அது இணைப்புப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம ஒருத்தரை கூப்பிட்றோம்னா, இங்கேருந்து நான் நீங்கள் இங்கே பக்கத்துலேயே உட்காந்துருக்கலாம், நான் இங்கேருந்து என் ஃபோன்லேருந்து உங்கள் நம்பரை நான் போட்டேன்னா, இந்த மின்காந்த அலை அதுக்குரிய கோடுகளோடு தொடர்பு கொண்டு நேராக மேலே சேட்டலைட்டுக்கு போய் அப்புறம் தான் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, இங்கேருந்து நேரடியாக உங்கள்கிட்ட வந்துடாது. ஏன், இப்போ நான் ஃபோன் கூப்பிடுனா முதல்ல என் ஃபோனில் டவர் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். டவரும் இருக்கணும், பேலன்ஸும் இருக்கணும், சரிங்களா? ரெண்டும் இருக்கு, டவர் இருக்குது, பேலன்ஸ், அப்புறம் ஃபோனில் சார்ஜ் இருக்கான்னு பார்க்கணும். மூணும் இருக்குதுங்க. சரி, அடுத்து உங்கள் ஃபோனுக்கு நான் கூப்பிட்றேன்னா நீங்கள் ஃப்ளைட் மோடு போடாமல் இருக்கணும், அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இருக்கணும். ஒருவேளை என் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நீங்கள் ஃப்ளைட் மோடு போட்டிருந்து இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்து வச்சிங்களேன், நான் கூப்பிட்டா என்ன சொல்லுவோம், தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறார், தொடர்பு எல்லை அப்பால் இருக்கிறாருங்கிறார். நீங்கள் சொல்லுகிற அந்த கோடு 10 இலக்க எண்ணுக்குரிய நபர் தன் இணைப்பு வட்டத்துக்குள்ளே வல்ல. அவர் எப்போ ஆன் பண்ணுகிறாரோ, இப்போலாம் ஒரு சிறப்பு வசதி வந்துருச்சு, உங்களை யாரெல்லாம் கூப்பிட்டேன்னு மிஸ்டு கால் அலர்ட், உடனே நீங்கள் ஆன் பண்ணோடனே நான் இத்தனை மணி உங்களை கூப்பிட்டேன்னு அது காட்டுது. ஐயோ இவர் கூப்பிட்டுருக்கிறாரா, நாம் கூப்பிட்டுருவோன்னு கூப்பிட்றான். சரி, ஐயோ இந்த கடங்காரம் கூப்பிட்டானா, ஒரு ஆஃப் பண்ணும் முதல்ல மறுபடியும் கூப்பிட்டு போகிறான், அப்படி ஆஃப் பண்ணி வச்சுருமா இல்லையா? அப்போ மிஸ்ஸுருக்கான அலாட் ஒன்று கொடுத்தோன்னு இப்போ என்ன பண்ணுது, இத்தனை மணி நான் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களை வந்து இந்த மின்காந்த அலை உங்கள் எண்ணெய் தொட்டு சென்று இருக்கிறது பதிவாயிருச்சு. நினச்சி பாருங்களேன், இது வெறும் இயந்திரம், இது அறிவில்லாத பொருள். இதற்கு என்ன கருக்கு, ஒரு கோடு வேர்டு எழுதுகிறாங்க, இதுக்குரிய அந்த அறிஞர்கள் ஒரு இலக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அது மாதிரி ஒரு செயலி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு கோடு வேர்டு எழுதுகிற மாதிரி, இது இப்படி சேரணும், இது இப்படி அப்படிங்கிற மாதிரி தானுங்க. இந்த உடம்பு என்கிற ஃபோன் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே உடம்பு, இந்த ஃபோன் என்பது உடம்பு இல்லைங்களா, உயிர் என்பது சிம் கார்டு. இந்த ஃபோனுக்கும் இந்த சிம் கார்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அப்பப்போ சார்ஜ் போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்படி கொஞ்சம் பிளாக் பாயிண்டில் சொருவுனா 100% ஆயிடுச்சு, ஓகே இன்றைக்கி செயல்படலாம். ஆனால் செயல்படலாமா வேண்டாமான்னு யார் முடிவு பண்ணுறது? நம்ம ஃபோனுக்குரிய ஒரு முடிவு பண்ணுறார், ஆன் பண்ணி வைக்கலாமா ஆஃப் பண்ணி வைக்கலாமா? ஆஃப் பண்ணி வைக்கலாம் இன்றைக்கி, வேண்டாமப்பா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ், ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆனால் நீங்கள் திடீர்னு ஏதாவது பார்க்கணும் வேணுங்கும் போது ஆன் பண்ணிக்கலாம்னு, அப்போ நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க. அந்த மாதிரி இப்போ அதை ஆன் பண்ணோடனே அந்த சிம்மும் அந்த ஃபோனும் தொடர்பு எல்லைக்கு வருது, ஒரு செகண்ட் எடுத்துக்குது, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் எடுத்துக்குது, அது இணைப்புக்கு வந்துடுது. வந்த உடனே உங்களுக்கு யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவனுக்கெல்லாம் போயிடும், ஏ அவன் ரெடி ஆகிட்டான் கூப்பிடுவனை, ஏன் அவனுக்கு அது காட்டும். ஏ இப்போ என்னது, அவன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சான், டபுள் டிக் வந்துச்சா ஒரு டிக் வந்துச்சானே, ஒன்று தான் வந்திருக்கு, என்ன ஆனே பண்ணாமல் வச்சுருக்கிறாயா, ரெண்டு டிக் வந்துச்சு பார்க்காம இருக்கிறாயா, பச்சை கலர் வந்துச்சு பார்த்துட்டாயா, எத்தனை குறிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா நாம் பயன்படுத்துகிற ஃபோனில். இதே மாதிரி தானுங்க பெருமானும் வேலை செய்கிறான். இது அவனை பார்த்து நாம் காப்பி அடிச்சுட்ருக்குறோம், நாம் ஏதோ கோடு எழுதி ஏதோ செயல்படுத்தி கொண்டு இருக்கணும் வச்சுக்கோங்க, ஆனால் அவன் கோடு எப்படிப்பட்டது, அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச கோடு. இந்த 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 செல்ஃபோனை கண்டுபிடிச்சி அதை கொண்டாந்து சேர்த்து இயக்குவது போல் உடம்பையும் உயிரையும் கொண்டாந்து கூட்டி வச்சு அவன் என்ன பண்ணான், இது அறிதல் நிகழும்னா எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ சொல்லார் பாருங்கள், கலாதிகள் 5ம், இந்த கலாதி 5ம் கூட ஒரு புலன் நுகரும், மறந்துடாதீங்க, இது அப்படியே பின்னாடி இருந்து போகணும். முதல்ல உயிர் ஒன்றை அறிய வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு என்னுடைய காது ஒரு ஓசையை கேட்கணும், அதை கேட்டு இன்ன ஓசைன்னு நான் தெரிந்து கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்முலாவில் இருக்கிற அத்தனையும் செயல்படணும். எத்தனை செயல்படணும், 5 பூதத்தில் 1 செயல்படணும், 5 கருவியில் 1 செயல்படணும், 4 அந்தக்கரணமும் செயல்படணும், கலாதிகள் 5ம் செயல்படணும்.
கலாதி அஞ்சு செயல்வினைன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன தேதி நமக்கு? மூணாந்தேதி இல்லைங்களா, மூணாந்தேதி காலை 11 மணிக்கு 11 மணி. அப்போ காலம் நியதி. என்ன பாடம் கேட்கணும்? சிவப்பிரகாசம் என்ற பாடம் கேட்கணும் அப்படின்னு நியதி எழுதியிருக்கணும். காலத்து கணக்கு பண்ணி, நியதி கணக்கு பண்ணி இந்த பாடம் காதில் வாங்கணும், ஓசை காதில் விழுகணும். ஆனால் அந்த ஓசை என்னவாக இருக்கணும்? சிவப்பிரகாசமாக இருக்கணுன்ற நியதி இருந்தால் தான் நீங்கள் காதில் வாங்கலாம். இல்லைன்னா என்னாகும்? சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒன்று, வகுப்புக்கு வரமாட்டோம் இல்லைங்களா, இல்லைன்னா வேறு வேலையில் இருக்கலாம், அல்லது எல்லாமே இருந்தாலும் தூங்கி கொண்டு இருக்கலாம், அல்லது மருத்துவமனையில் இருக்கலாம். அப்போ காலம் நியதி கூடணும். இந்த நாளில் இத்தனை மணிக்கு இன்னாரால், இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதில் வந்தோடனே இவர் நம்ம ஆசிரியர் குரல் மாதிரி தெரியுதே இது. அப்போ எத்தனையோ ஓசைகளை உங்கள் மெமரிக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதில் மனம் பற்றுகிறது, புத்தி ஆராய்கிறது, சித்தம் சிந்திக்கிறது. அப்போ என்னச்சு? பற்றி ஆராய்ந்து துணிந்து, ஆம் இது சிவப்பிரகாசம், இது சைவ சித்தாந்தம், இது இன்னாருடைய குரல் என்று உங்கள்கிட்ட பதிவாகுது. அதுக்கு என்ன தேவை? மனம் புத்தி சித்தாங்கிற நானும் செயல்படணும். அதில் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனசு சரியில்லை ஆனால் வகுப்புக்கு வந்துட்டோம், எப்படி இருக்கும்? முன்னாடி வரிசையில் உட்காருவோம் எப்போவுமே, இன்றைக்கி கொஞ்சம் மனசு சரியில்லை, கடைசி வரிசையில் உட்காந்துக்குவோம். ஏன், அவர் என்னமோ சொல்லிட்டு போகிறாருங்க, நடக்கட்டும், அது ஏதோ கேட்கணும்னு வந்திருக்கிறேன், கேட்டுட்டு இருப்போம் அப்படின்னு. நீங்கள் நல்லாவாக கேட்டுட்டு இருப்பீங்க? ஏதோ சொன்னார் மட்டும் தெரிஞ்சது, என்ன சொன்னார்னு தெரிஞ்சிருக்காது. கேட்டல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் என்ன நடக்குதில்லை? இந்த பாடம் அறிவுக்குள்ளே போகலை. ஏன்? மனம் முதலான கருவிகள் தொழிற்பாடு சரியாக இல்லை. அப்போ எல்லாம் செயல்படணும். அப்போ மனம் முதலான அந்தக்கரணம் செயல்படணும். அது செயல்படணும்னா கலாதி செயல்படணும், மறந்துடாதீங்க. கலை முதலான தத்துவம் செயல்பாட்டை பொறுத்து தான் மனம் முதலான கருவியின் செயல்பாடு. மனம் முதலான கருவியின் செயல்பாட்டை பொறுத்து தான் புறக்கருவியாக இருக்கிற மெய்வாய்க்கண் மூக்குச்செவி என்கிற கருவியின் செயல்பாடு. அதை பொறுத்து தான் எந்த விடயத்தை அறிய வேண்டும் என்று காலம் கூட்டியதோ, நியதி கூட்டியதோ, அதற்கேற்றாற்போல அறிவானது அந்த கருவியில் நின்று அதன் வழியாக அவர்கள் விடயத்தை உள்வாங்கி கொள்ளும்.